பிரதம மந்திரியின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் மூன்று தவணைகளாக தலா 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் முன்கூட்டியே அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள தமிழக விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். வருமானம் இல்லாமல் அவதிப்படும் நேரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து விவசாயிகளுடைய துயரத்தை போக்கும் வகையில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாய அனைவருக்கும் ரூபாய் 2000 வழங்கியுள்ளது. இந்த நிதி எங்களுக்கு பெரும் உதவியாக உள்ளது. பாரத பிரதமரின் கௌரவ நிதி உதவி திட்டம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் அனுப்புறாங்க. இதை ரெண்டு மூணு தடவை பிரித்து அனுப்புகிறாங்க. இதை ரெண்டு தடவை அனுப்புறதுக்கு ரெண்டாவது தடவை அனுப்புறது இந்த மாதமே சேர்த்து, அதாவது ஜூன் மாதம் அனுப்ப வேண்டியது, அந்த ஏப்ரல் மாதமே முன்கூட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனாவுடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த நிதி உதவி திட்டம் வந்ததுக்கும் குடும்ப செலவுகளுக்கும் விவசாய செலவுகளுக்கும் ரொம்ப பயனடைஞ்சிருக்கணும் விவசாய மக்கள். இந்த 144 தடவை திறந்த கொரோனா நோய் பாதிக்கிறதால இப்போ சமயத்தில் வந்து ஒரு 2000 ரூபா பிரதமர் நிதியிலிருந்து அனுப்புனதால் எங்களுக்கு அது யூஸாக இருக்குது, உதவியாக இருக்குது. அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் சார்பாக இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே இருக்கிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவால் எங்களுக்கு வந்து பிரதமரின் விவசாய கௌரவ ஊக்க தொகை திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து 2000 பணம் வாங்கியிருக்காங்க. இந்த பணம் வழங்கினதால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணதுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு காலத்தில் வந்து பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழே 2000 ரூபா பணம் வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. அது பேருதவியாக இருந்தது. அதால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேளாண்மை துறைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.